சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரியை 22 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் 3,645 மில்லியன் கன அடி நீரை சேமித்து வைக்க முடியும். கடந்த மிக்ஜாம் புயலின் போது ஏரியின் பல்வேறு பகுதிகள் சேதமடைந்ததை அடுத்து அதை சீரமைப்பதற்காக தமிழக அரசு 22 கோடி ரூபாயை ஒதுக்கியது. அதில் எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குவது என்பது தீர்மானித்து டெண்டர் விடும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்படும் 5 கண்மதகின் உட்புற மற்றும் வெளிப்புற பகுதிகள் மணலாக இருப்பதால் அந்த பகுதியில் கருங்கல் பதித்து கான்கிரீட் தளம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஏரிக்கரையின் மேல் உள்ள சாலைகள், கைப்பிடி சுவர்கள், நீர் உள்வாங்கி கோபுரத்தின் ஷட்டர்கள், வால்வுகள் ஆகியவற்றை சீர் செய்யும் டெண்டர் விடப்பட உள்ளது. இம்மாத இறுதி அல்லது டிசம்பர் மாதத்தில் பணிகளை தொடங்கி அடுத்த ஆண்டு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.